பிஆர்ல வந்து பனகல் அரசர் மட்டும் வெற்றி பெற்றார், மற்றவங்க எல்லாம் கட்சி தோத்து போச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்க? இந்திய அப்ப 21 பேர் வந்தாங்க, அடுத்த 30. அப்ப யார் வந்தாங்க? பொபிலி வந்தார், பொபிலி வந்தார் ஜெயிச்சுக்கிட்டு. அதுக்கு மேல இயங்க முடியல. 1944 தான் பெரியார் வந்து 37 நீதி கட்சி வந்தது இல்லையா, அதுல இருந்து தலைவர்கள் காங்கிரஸ் போயிட்டாங்க. பின்னாடி நீதி கட்சி ஏன் கலகலத்தது? அதாவது அந்த வழிகள் அவங்க ரெண்டு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டாங்க. பெரியார் நீதி கட்சி தோத்த உடனே 37 அது என்னவெல்லாம் செயல் இருந்துட்டாங்க தலைவர்கள். பிடி ராஜன் மட்டும் தான் ஒரு நீதி கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். பிடி ராஜன் ஓ சரி 38 பெரியார் வந்துட்டார் நீதி கட்சி தலைவராக. அதான் அது வரைக்கும் சரி. இப்போ இந்த நீதி கட்சியை முழுக்க வந்து பெரியார் தலைமையேற்ற பின்னாடி அதற்கு ஒரு பெயர் சூட்டுக்கு பொழுது நீதி கட்சி போயிடுச்சு பெயர், திராவிடர் கழகமாக மாறுது இல்லைங்களா? இல்லை. எப்போ திராவிடர் கழகமாக மாறினது? 44 நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமா மாறுது. இப்போ ஒரு சமூகத்துல ஓடிட்டு இருக்கிற கேள்வி, ஏன் அத தமிழர் கழகமா மாத்தாம இது திராவிடர் கழகமா மாத்துறதுக்கான காரணம் என்ன? ஐயா, அப்ப திராவிட நாடு இருந்தது, நாலு மகாணமும் ஒன்றா இருந்தது, அதனால திராவிட நாடு கேட்கறதா? அதாவது நல்ல கேள்வி. பெரியார் 38 தமிழ்நாடு தமிழர் கேட்டார், 39 திராவிட நாடு திராவிடர் கேட்டார். ஏன்னா நீதி கட்சி கமிட்டியில் கேள்வி கேட்டாங்க, தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டா 38 நாங்கள்லாம் எங்கே போகிறது அப்படின்னு மற்றவங்கலாம் கேட்டேன். தெலுங்கு கன்னடம் மலையாளத்தான் எல்லாரும் உடனே திராவிட நாடுன்னு சொல்லிட்டாரு. நான் அதெல்லாம் தேடி போட்டு எழுதிட்டேன். ஆ சரி, மகிழ்ச்சி. ரைட், நான் இது பதிவுக்காக தான் கேட்குறேன், வேணும் இல்லை, நான் உங்கள் பதிவுக்காக தான் கேட்குறேன். சரி, நீங்கள் அது வந்து 1956 வரைக்கும் மொழிவழி மாநிலமாக இருந்தபோது உங்கள் வாதம் சரி இல்லையே? நீங்கள் இடையில சில குழப்பங்கள் உண்டு. கேபினட் மிஷின் வந்தது இல்லை, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் மிஷின், அவன் 40. அப்போவே பெரியாருக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. அப்போ அவர் என்ன, இப்போ தனித்து திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தவர், எங்கள் தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து பிரித்து நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே வச்சுங்க, ராஜாவினுடைய ஆட்சியின் கீழே வச்சுங்க, அப்படி தீர்ப்பு எழுங்க அப்படின்னு சொன்னான். ஆறு முத்தைய முதலியார் இல்லை முத்தைய செட்டியார்
சாமி பூஜையார், சௌந்தர பாண்டியன், பெரியார், நாலு பேரும் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை பார்த்தாங்க. 30 மார்ச்ல அப்போது ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ்கிட்ட என்ன கோரிக்கை வச்சார், திராவிட நாடு திராவிடருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவர் அதையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு மட்டும் டெல்லியிலிருந்து தனியாக பிரித்து எங்களை ராஜாவுக்கு கிழ வச்சுங்க அப்படின்னாரு. அவன் அதை ஒத்துக்கலை. யார் ஒத்துக்கல? ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ஒத்துக்கல. கிரிப்ஸ் ஒத்துக்கல. வெள்ளக்காரன் ஒத்துக்கலை. 45 ரிஜெக்ட் பண்ணிட்டான். 45 ரிஜெக்ட் பண்ணிட்டான் அந்த கோரிக்கை. அந்த இவங்க வச்ச கோரிக்கை வந்து டெலிகேஷன் போய் கோரிக்கை வச்சாங்கல்ல, அந்த கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ண உட்பட தான் இவர் பூரண விடுதலை அப்படின்னு 30/9/45 திருச்சி மாநாட்டில் பிரிட்டிஷ் உட்பட வெளியார் ஆதிக்கம் இல்லாத தனி திராவிட நாடு வேண்டும், தனி திராவிட நாடு வேண்டும் அப்படின்னு தீர்மானம், திருச்சி தீர்மானம் 45 அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் கலந்துக்கிட்டேன். 45/29/30 அந்த மாநாட்டிலிருந்து 30/9/45 தனி திராவிட நாடு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்படாத எந்த பிரச்சாரக்கும் ஆட்சிக்கும் உட்படாத தனி திராவிட நாடு, சுதந்திர தமிழ் திராவிட நாடு வேணும்னு கேட்டவர் 1/11/56 வரைக்கும் அந்த கோரிக்கையை மாற்றுற குருஜா இருந்தார், ஸ்டெடியா இருந்தார் இல்லையா. மறுபடி 1/11/56 பிரிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு திராவிட நாடு கொடுத்தாலும் வேணான்ட்டு, தனி தமிழ்நாடு தான் வேணும்ட்டு. அப்போ கிளியர், ஹி வாஸ் கிளியர் இன் இஸ் டிமாண்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் திராவிட நாடு அண்ட் செப்பரேஷன் ஆஃப் திராவிட நாடு ஃப்ரம் 30 September 1945. ரொம்ப கிளியர். அது அப்புறம் பிசுலே கிடையாது, வளவழா குறவழான்னு கிடையாது. அது தோற்று போச்சு காரணத்தான் சொன்னார். தோற்று போச்சுங்கிற தான் நான் சொன்னேன். 25 சரி, இப்போது 1956 தமிழ்நாடு, சரி அதெல்லாம் ரொம்ப சரி, வரலாற்று பதிவுகளில் ரொம்ப சரியாக இருக்குது. 1956 பின்னாடி மொழி மாநிலம் அமைந்த பின்னால் வந்து தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லி மாற்றிட்டார். இன்னொரு கேள்வி, ஏன் வந்து திராவிடர் கழகத்தை தமிழர் கழகமாக மாற்றலைங்கிற கேள்வி மற்றவங்க இப்போ வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், ஏன் அதுக்கு என்ன காரணம்? அது என்ன அடிப்படையில், எத்தனைக்கு அடிப்படையில்? நம்ம திராவிடர்கள் தான். எத்தனைக்கு அடிப்படையில், இன அடிப்படை, இன இயல் அடிப்படையில், எத்தனிசிட்டி அந்த அடிப்படையில் நம்ம திராவிடர்கள் தான். சிந்து வழியிலிருந்து திராவிடர்கள் இல்லைங்களா. அதனால் திராவிடர் கழகம் என்று மாற்ற வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் நம்ம இன்னமும் நம்புகிறோம். தமிழர் கழகமாக மாற்ற வேண்டிய அவசியம் சரி. இப்போது திராவிடர் கழகம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் வந்து இப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி வந்து அது இப்போ வாதம் மோதிட்டு கவனிச்சிருப்பீங்க. ஆந்திராக்காரன் தன்னை திராவிடன் ஒத்துக்கிறது இல்லை, ஆந்திரா பீப்புள். மலையாளி தன்னை திராவிடன் ஒத்துக்கிறது இல்லை, மற்றவங்க சொல்கிறது. கர்நாடகாவுக்காரன் தன்னுடைய மலையாளி திராவிடன் ஒத்துக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு தமிழர் கழகம்னு மாத்திக்கிறதுல அதே வந்து இப்போ எத்தனிக்காக வச்சாலும் கூட இடைஞ்சல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என் புத்திக்கு சரியான காரணமாக படல. தமிழர் கழகம்னு மாற்ற வேண்டிய தேவையில்லை.
பண்பாட்டு அடைப்பதில் திராவிடர்கள் வேறு பண்பாடு தான். பெரியாரே சொல்கிறாரு, இப்போ பாருங்கள் நீங்கள் பண்ண பதிவு தான், தமிழ் வந்து தான் திராவிடம் என்ற சொல்லே வந்து மறுத்து சரிங்களா? அப்போ திராவிடம் என்பது தமிழ் இருந்து தான் திராவிடம் வந்தது அப்படின்னு சொல்லு. ஆமாம், அதான் 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 தமிழ் இருந்தால் திராவிடம் வந்ததுன்னு உங்க பதிவு தான் உங்க பேசுறேன். அப்போ திராவிட இதை வந்து இப்போ ஏன்னா நீதி கட்சியை வந்து திராவிட கழகமாக மாற்ற முடிந்த ஒரு இயக்கத்திற்கு இப்போ 1956 பின்னால் தமிழர் வந்து தமிழ்லேருந்து தான் திராவிடம் வந்ததுன்னு ஒத்துவிட்ட பின்னால் திராவிடர் கழகத்தை தமிழர் கழக மொழிவாழி மாரியம் மாநிலமும் அமைந்த பின்னால் திராவிடர் கழகத்தை தமிழர் கழகமாக மாற்றுறதுல என்ன இடைஞ்சல் தேவையில்லைங்கிற தேவையில்லை நான் நினைக்கிறேன். தேவையில்லை தெலுங்கர்கள் கன்னடர்கள் அவங்க வந்து நாங்கள் தான் தமிழர்கள் என்ற வாதம் எல்லாம் களத்துல ஓடிட்டு இருக்குது. இந்த வாதத்திற்கு வந்து இந்த அவர்கள் எதிர்மறையாக வைக்கின்ற வாதத்திற்கு இந்த சொல்லாடலும் காரணமா இருக்க, இந்த சொல்லாடல் திராவிடம் என்ற சொல்லாடலும் காரணமா இருக்கேன். ஆமா, அது வந்து ஓ இப்போ நீங்க தமிழர்களும் திராவிடர்கள் ஒன்றுதான் ஐயாவே சொல்றாரு, நீங்களே பதிவிச்சிருக்கீங்க. அப்போ அந்த சொல்ல வந்து எடுக்கிறதுல என்ன சிரமம்? எல்லாத்துக்கும் இருக்கணும், என்ன காரணம் குழப்பம் ஏற்படுத்துது? நான் வந்து தமிழ் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட முன்னால் மொழி வழி மாநிலம் வந்த பின்னால் தமிழும் திராவிடம் தமிழில் இருந்துதான் திராவிடம் பிறந்தது என்று ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்ட பின்னால் நீங்க ஏன் மாத்தாம இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுது. எதுக்கு மாத்தணும்? அது இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு வரலாற்றுல வந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாடு திராவிட நாடு என்ற கேள்விக்கு இல்லாமல் தமிழ்நாடு தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தி போக வேண்டியதானே? அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த கேள்வியை கேட்கும் போதுங்க இப்போ தண்ணி இந்த கேள்விக்கு போகும்போது மற்ற திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்ற தோழர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரியம் என்பதற்கு நேரடி எதிர்ச்சொல், ஆரியம் பார்ப்பனியத்திற்கு நேரடி எதிர்ச்சொல் திராவிடம், அதனால் இந்த இது இருக்கட்டும்ன்றாங்க. இது இது இந்த மாதிரி சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஏற்றுக்கலாம். சரிங்க சரி. இந்த இப்போ அடுத்துங்க பெரியார் ஆரியம் அப்படிங்கிறத தெலுங்க ஒத்துக்கிறது இல்லை. ஆரியர் வேறு திராவிடர் வேறுங்கிறது அவங்க காரணம் திராவிட இயக்கம் திராவிட நாட்டிலே இல்லை. போய் பிரச்சாரம் பண்ணிருந்தாங்கன்னா அங்க கிளை அமைச்சிருந்தாங்கன்னா சொல்லவே இல்லை. அதனால அது அண்ணாதுரை போன்றவர்கள் செய்ய வேண்டிய காரியம் அது. அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது, நல்ல படிப்பு இருந்தது. இப்போ அவர் படிப்பு நான் என் படிப்பும் ஒன்றும் இல்லை. அவர் நல்ல பெரிய படிப்பாளி. ராமசாமி அய்யர், அண்ணாதுரை, ஜனார்த்தனம் இவங்கெல்லாம் நல்ல ஆங்கிலத்தில் திறமை உள்ளவங்க. அவங்கெல்லாம் தென்னாடு முழுக்க போய் கன்சாலிடேட் பண்ணிருக்கணும். டெவிடியன் ஃபோர்ஸ், திராவிடர் நாம் திராவிடர் தான் அப்படிங்கிற உணர்வை பிரச்சாரம் பண்ணிருக்கணும். அது தவறிட்டாங்க. மீடியா எங்கே? மீடியா இல்லை, ப்ரெஸ் மீடியா இல்லை. சரி, இப்போ இதை ஒட்டி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சரி, அது அது கடந்த காலம் செய்யலை விட்டுலாங்க. இப்போ இந்த மாட்டிறைச்சி பிரச்சனை வந்தப்போ
இந்த மாட்டிறைச்சி பரிசயம் வந்தப்போ மாட்டிறைச்சி அதான் மத்திய அரசு நடுவண அரசு மாட்டிறைச்சியை தடை பண்ணிச்சு இல்லைங்களா? மாட்டிறைச்சி கறி கறி மாட்டிறைச்சி அதை தடை பண்ணாங்கல்ல, அதை தடை பண்ணப்போ கேரளாவில் நாங்களும் நாங்கள் மன திராவிடர்கள் தான் நாங்கள் வந்து இந்த மாட்டிறை பார்ப்பன திணிப்பான மாட்டிறைச்சிக்கு தடைக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு குரல் கேரளா இருந்து வந்தது. சரி, அதுக்கப்புறம் ஆந்திராவில இருந்து வந்தது. சரி, இது நாங்களும் திராவிடர்கள் தான். கர்நாடகால இருந்து இதே குரல் வந்தது. சரி, இப்போ லீக் ஆஃப் திராவிட நேஷன்ஸ்னு ஏற்கனவே ஒரு பதிவு நீங்க தான் போட்டிருக்கீங்க, லீக் ஆஃப் திராவிட நேஷன்ஸ். இந்த குரல் இப்போ கேரளத்திலையும் ஆந்திரத்திலையும் கர்நாடகத்திலையும் இப்போ எடுத்துக்கிறப்போ, இப்போ நீங்கள் முதல்ல ஏன் சொன்னீங்களே ஃபெடரேஷன், ஃபெடரல் செட்டப் இன் இந்தியா, இப்போ இந்த லீக் ஆஃப் திராவிட நேஷன்ஸ் வந்து முன்னெடுப்பு எடுத்து கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியமா? ஐயா, மெனக்கட்டாக வாய்ப்பு உண்டாகலாம், மெனக்கட்டா. ஐயா, இப்போ எனக்கு வயசு இல்லை, இப்போ வீரமணிக்கு வயசு இல்லை, அவங்களுக்கு இந்த கொள்கையும் கிடையாது. அவங்க குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற நினைக்கிறாங்க தவிர, தமிழ்நாட்டுக்குள்ள செயல்படணும், விளம்பரத்துக்கு வட இந்தியாவுக்கு போகணும், அதோடு சரி, அதோடு சரி, ஒரு விஷன் கிடையாது, பரவலாக இருக்கணும், அமைப்பு நாலு மாநிலத்திலையும் இருக்கணும். அது அண்ணாதுரை செய்ய தவறுங்க, என்னுடைய கருத்து. ஒரு கோயா இருந்துட்டாரு, அவர் ஆர்கியூ பண்ணிருந்தா எங்கேயோ போயிருக்கோம், திராவிட இயக்கம் ஆர்கியூ பண்ணி பெரியார கன்வின்ஸ் பண்ணி ஆல் இண்டியா லெவலுக்கு கொண்டுகிட்டு போகிறான். ஒரு இங்கிலீஷ் டெய்லி இருக்கணும், ஒரு ஹிந்தி வீக்கில் இருக்கணும். ஐயா, நீங்கள் ஒரு கொள்கை அப்படின்னா, இப்போ நாங்களே பெரியாயிரான ஒன்று ஆங்கிலத்தில் நடத்தினோம், ஒரு 10 வருஷம் நடத்தினோம். கருணாநிதி கேட்டார், ஏன் அனுமத்து நாங்கள் கோயில்களுக்கான மெம்பர் வச்சுருக்கிறோம், நீ 100 பேர் இருந்துக்கிட்டு இங்கிலீஷ் ஒன்று தமிழ் ஒன்று நடத்துறியே எப்படி அப்படின்னு கேட்டார். எதோ முடியுதுங்க செய்கிறோம் அப்படின்ட்டு. ஏன் வெளியிடன்னு கேட்டார் கருணாநிதி நேரில். அதுப்போ உங்களுக்கு எல்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு விஷன் வரணும், ஸ்டெப் எடுத்துருக்கணும். பெரியார் கன்வின்ஸ் ஆகாத ஆள் கிடையாது. இப்போ நான் கன்வின்ஸ் பண்ணேன், நான் ஒரு இஷ்யூவில் கன்வின்ஸ் பண்ணேன், அவர் இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொன்னார். 1973 மே மாதத்தில் சாவர ஆண்டு நான் பெரியார்கிட்ட ஒரு மாதம் பொறுத்து பார்த்தேன், இது முட்டாள்தனமாக தெரியுது, இப்படி சொல்கிறது. ஐயா, நீங்கள் சொல்கிறது நடக்கிற காரியம் இல்லை, முடியாது. யூ கான்ட் குவிட் இந்துவிசம், இந்து ரிலிஜன், இட் இஸ் ப்ரொடெக்டட் பை கான்ஸ்டிடியூஷன். Unless you change religion, your religion, you can't claim that you are out of Hinduism. அப்படின்னு சொல்லி எப்படி அப்படின்னு எல்லா ஆதாரங்களும் நான் வச்சிருந்தேன், எடுத்து காட்டினேன். அது தமிழ் எழுதி கொடுக்க முடியினார், தமிழ் எழுதி கொடுத்தேன், புரிஞ்சுக்கிட்டார், புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் என்ன சொன்னார், நவம்பரில் இது இந்த விவாதம் எங்களுக்குள்ள 2 மாதம் நடந்தது, ஜூலை ஆகஸ்ட் 1973. அப்போ என்ன சொன்னார், நான் டூர் போட போகிறேன்,
நீயே வந்து எல்லா ஊர்லேயும் பேசிடு அப்படின்னார். நவம்பர் 18 நவம்பர் 28 வரைக்கும் நான் அவர் மட்டும் மணியம்மா வரல, வீரமணி வரல, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தமிழ்நாட்டில் 10-11 மாவட்டத்துக்கு போகிறோம். நான் 1.5 மணி நேரம் பேசுவேன், என்னை ஃப்ரீயாக விட்டார். ஏன்னா ஐயா ஹிந்துலாக படிச்சிருந்தா போகாது, கான்ஸ்டியூஷனை தரவை படிக்கணும், கான்ஸ்டியூஷனை படிச்சிருந்தா போகாது, கான்ஸ்டியூஷனோட இன்டர்பிரிட்டேஷன் படிக்கணும். ஐயா தரவுத்த கான்ஸ்டியூஷன் வித் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதனால் நான் தலைகளாக பேசுவேன் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி. அப்படியெல்லாம் திராவிட கழகத்தில் இப்போ வீரமணி முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு வர்றாரு. 73 என்ன அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை எடுத்துட்டு அந்த இடத்துல கேஸ்டுங்கிற வார்த்தையை போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்கலி தி 4 வர்ணாசிரம டிஸ்டிங்ஷன்ஸ் வில் கோ அப்படிங்கிற அது முட்டாள்தனமானது ஆர்குமெண்ட்டு, ரொம்ப முட்டாள்தனமானது. இட் இஸ் எவிடென்ட் தட் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் கிளியர். அன்டச்சபிலிட்டிங்கிறத இன்வெர்டட் கமாவில் போட்டிருக்கான், அன்டச்சபிலிட்டிங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல வருது இன்வெர்டட் கமாவில். அதுக்கு என்ன சொன்னான் உச்ச நீதிமன்றத்தில், அன்டச்சபிள் இட் செல்ஃப் வில் கண்டினியூ வில் நாட் கோ இன் ஆல் பிளேசஸ் அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி இட் செல்ஃப் will not go in out of all quarters. In certain quarter, it may persist. அப்படின்னு சொன்னான். ஏன்னா இந்த இன்வெர்டட் காமாஸில் அது அர்த்தம் அப்படின்னு இதை நான் மறைமுகமாக எழுதி பார்த்துட்டேன். அப்போ நான் சண்டை போட்டுக்கிறத ஒரே கட்சி ஒரே கொள்கை எப்படி சண்டை போட்டு முட்டாள்தனம்னு சொல்லணும், நான் எழுதணும் வேலுமணிக்கு நீ முட்டாள்தனமாக பேசுகிற பேசாத அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிறத பேசுகிறேன் கிளைமேட் அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி துருவி துருவி படித்தவங்க கிடையாது எங்கள் இயக்கத்தில். சரிங்க, அதாவது அதனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க அதுக்கு பதில் இதாகுது இதாகாது. இப்போது எந்த இஷ்யூவில் மாட்டுக்கறி இஷ்யூவில் நான் திராவிடங்கிறான், சிந்துவெளி நாகரிகத்தை சொல்கிறாங்க அவன், சிந்துவெளி நாகரிகத்தை சொன்னான்னா நியாயம் சிந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதில் சொன்னாலும் நியாயம் அப்போது ஒத்துக்கிட்டான் அர்த்தம் டெவிடின் அர்த்தம். அவங்க மறுக்கலையே, நான் வந்து ஆரியனுக்கு எதிரான சொல்லும்போது இம்ப்ளாயிட்டா அவன் வந்து நான் வந்து அந்த அவனுடைய தொடர் இல்லைங்க தமிழ் திராவிட சொல்கிறான், அவன் ஆந்திராக்காரன் சொல்லலையே, மலையாளத்தான் சொல்லலையே, கர்நாடக தான் சொல்லலையே, வி ஆர் டிசன்ட்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லலையே, தமிழன்லாம் சொல்லிட்டுருக்கான். ஹிந்து பைண்டிங் ஹிந்து 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 அந்த ரிலீஜியஸ் பைண்டிங். இப்போ இப்போ நான் அவருக்கு பொப்புளி ராஜர் இருந்தார், டி என் நாயர் இருந்தார் இல்லைங்களா,
இவங்கெல்லாம் வந்து அப்போ இருந்தாங்கல்ல, நான் அதாவது 1920களில் பார்ப்பனர் அல்லாத கட்சியில் வந்து கொப்புளி கலைஞர் இருந்தார், பனகல் அரசர் இருந்தார், நாயர் இருந்தார், இவங்களுக்கெல்லாம் தெரியாதா திராவிடத்தை சேர்ந்தவங்கன்னு? தாங்கள் வந்து திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் பொப்புளி ராஜாவுக்கோ பனகல் அரசருக்கோ டி என் நாயருக்கோ தெரியுமே தெரியாதா? தெரியுமே. அப்புறம் அவங்க வந்து இந்த மூமெண்ட் இருந்து வெளிவந்தவங்களுக்கு ஏன் வந்து இப்போ தெரியாதுன்னு இப்போ அவங்க சொல்றதா நீங்க சொல்றீங்க? அவங்க காலத்தில் இந்த இஷ்யூ ஹைலைட்டுக்கு வந்தது இண்டஸ் வேலி 1922 தான். இட் கெயின்டு கரன்சி இன் த வேர்ல்ட் ஒன்லி ஆஃப்டர் 1922. ஓ, அதுக்கு முன்னே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிடையாது, கண்டுபிடிக்கலையே. ஃபாதர் ஹீராஸ் அப்புறம் தான் கண்டுபிடிச்சான். அதனால அந்த வரலாறு அவங்க கிட்ட போகலன்னு சொல்றீங்க. தென்னிந்தியமா, அதாவது மற்ற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் போய் சேர்ந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பெரியார் மாதிரியோ அல்லது வேற யாரும் முயற்சி பண்ணல. ஐயா கொண்டு போய் சேர்த்துக்கணும் இல்லை. இப்போ டிரெவிடியன் யூனிவர்சிட்டின்னு வச்சிருக்கிறான். ஆமாம், ஆந்திராவில் குப்பத்தில். ஆமாம், வாட் டஸ் இட் மீன், வாட் டஸ் இட் மீன், வேர் டிவிடியன்ஸ்னு அர்த்தம். எஸ், ஆந்திரா அரசாங்கன்னு வச்சிருக்கு. ஆமாம், அதுக்கு என்ன அர்த்தம் டிவிடியன் யூனிவர்சிட்டி? சொல்லணும். அந்த பழைய கேள்வி நினைக்கிறேன், அப்போது இதுவரைக்கும் சொல்லப்படாதது லீக் ஆஃப் திராவிட நேஷன்ஸ். நீங்கள் சொல்கிற பெரியார் சொன்னதாக தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, லீக் ஆஃப் திராவிட நேஷன்ஸ், சரியா? இல்லை, யுனைடெட் லீக், லீக் அந்த சொல் தான் இருக்கு அந்த பக்கம், எனக்கு வேற உங்கள் பயிற்சியில் தான் இருக்குது. லீக், எல்இஏஜி, லீக் ஆஃப் நேஷன்ஸ். பெரியார் தான் சொல்கிறார், அதாவது நம்ம மாதிரி எல்லாம் திராவிடர்கள் சேர்ந்து ஒன்றா ஏன் திராவிட நாடு சாத்தியமா இல்லையா நினைக்கிறீங்களா? கேரளா, மலையாளம், ஆந்திரா, தமிழ்நாடு சேர்ந்து தனித்தனி மாநிலங்களாக இருந்துட்டு போங்க, தேசிய இன விடுதலை என்னமோ பேசிட்டு இருப்பாங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் இப்போ வந்து இந்த கருத்துக்களை கொண்டு போறது சாத்தியமா? லீக் ஆஃப் நேஷன்ஸ், திராவிட நேஷன்ஸ், திராவிட நாடுகளுடைய கூட்டமைப்பு ஏதோ சொல்றதால வச்சுக்கோ. இப்ப தென் மாவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, தென் மாநிலங்கள், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. சரி, உழைத்தாருடைய அகில இந்திய ரீதியில் ஒரு ஃபெடரேஷன் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணாருடைய என்றைக்குமே சாத்தியம் இல்லை. நாம் தனி தேசிய மொழிவழி தேசியம் வெற்றி பெறாது. மொழிவழி தேசியம் வெற்றி பெறணும்னா எல்லா மொழிக்காரனும் சேர்ந்து பாடுபடணும், எல்லா மொழிக்காரனும் விடுதலை அடையணும் அப்படின்னு, டெல்லியிலேருந்து விடுதலை அடையணும்னு பாடுபடணும்.